ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். தனுஷ் வந்துட்டு தமிழ் சினிமாவில் மறுக்க முடியாத ஒரு நடிகர் ஆகிட்டார். தமிழ் சினிமாவுடைய முன்னணி நடிகர்ன்றதை விட்டுடலாம், தமிழ் சினிமாவுடைய எதிர்கால நடிகர் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம். ஏன்னா எதிர்காலத்தில் இவரை நம்பி அவ்வளோ ப்ராஜெக்ட் வந்துட்டு பெண்டிங்கில் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. ஸோ அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு சிறந்த நடிகராக தற்போது தமிழ் சினிமாவில் இருந்து வந்துக்கிட்டு இருக்காரு. சமீபத்தில் அவர் நடிப்பில் வெளிவந்த ஒரு படத்தை தவிர மற்ற எல்லா படமும் சூப்பர் ஹிட்டு அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லலாங்க. சரி, இப்போ ஹாலிவுட் சைடு வேறு போயிருக்காரு, அந்த படம் வேறு ஹிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவெஞ்சர்ஸ் டீமுக்கே டஃப் கொடுப்பாரோ என்னவோ, யாருக்குங்க தெரியும். ஏன்னா முதல் முதல்ல துள்ளு உதவியில் பார்த்தப்ப இவர் இந்தளவுக்கு வருவாருன்னு நம்ம இது யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம்ல. ஸோ அதை வச்சு தான் சொன்னேன். சரி, துள்ளு உதவியிலமை சொன்னதுக்கப்புறமா தான் ஷெரின் வந்துட்டு ஞாபகத்துக்கு வராங்க. ஷெரின் உங்களுக்கே நல்லா தெரியும், துள்ளு உதவியிலமை, அதுக்கப்புறமா விசிலு, இன்னும் ஒன்று ரெண்டு மூணு படங்களில் நடித்தாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு உடம்பு பெருத்து போயிட்டு நம்ம சந்தானத்துக்கு ஜோடியெல்லாம் நடிச்சிட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நல்ல பேர் தான் வாங்கிட்டு போனாங்க. ஸோ என்ன, கொஞ்சம் குண்டாக இருந்தவங்க நல்லா ஸ்லிம் ஆகிட்டு பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனாங்க. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போனவங்க நான் ஸ்லிம் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஸ்லிம் ஃபோட்டோஸை இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயும் அவங்களுடைய சமூக வலைத்தள பக்கத்துலேயும் வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி, பட வாய்ப்பு தான் கேட்குறாங்க போல், சரி நம்மளும் ஒரு படத்தை கொடுத்துடலான்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு டேரக்டர் கிட்டே போனால், நடித்தா ஹீரோயின் தான் இல்லைனா எனக்கு பட வாய்ப்பே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்க் அமிச்சு கெத்து காமிச்சு அமுச்சு விட்டாங்களாம். ஆனால் யாருமே இவங்களை ஹீரோயினாக வச்சு எடுக்கிறதுக்கு முன் வரவே இல்லைங்க. சரி, நம்ம தனுஷ் இருக்கார்ல, துள்ளு உதவியிலமை படத்தில் கூட சேர்ந்து நடித்தவர், ஷெரினுக்கு கொஞ்சம் க்ளோஸு. சரி, ஷெரின் மூலமாக வாய்ப்பு போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அதாவது தனுஷ் வந்துட்டு ஷெரினுக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. தனுஷும் நல்ல மனுஷங்க, பழசை மறக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷெரினுக்கு ரெண்டு மூணு படத்தில் வந்துட்டு முக்கியமான கதாபாத்திரம் கிடைக்கிற மாதிரி ரோல்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ஆனால் ஷெரின் வந்துட்டு இல்லை, என்னால் அதெல்லாம் நடிக்க முடியாது, ஒன்று உங்களுக்கு ஹீரோயினாக நடிக்கிறேன் இல்லைனா வேறு யாருக்காவது ஹீரோயினாக நடிக்கிறேன், ஆனால் நடித்தா ஹீரோயினாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு திமுறாக சொல்லிட்டாங்க. ஏங்க, ஒரு மனுஷன் வேலை வெட்டியெல்லாம் விட்டு வந்துட்டு உனக்காக கதை சொல்லி நாலு பேர்கிட்ட வந்துட்டு உன்னை ஓகே பண்ணலான்னு பார்த்தா நடித்தா ஹீரோயின்னு சொன்னால் என்ன செய்வது? அதுக்கப்புறமா தனுஷ் கண்டுக்கதே இல்லையாம். ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் ஷெரின் ஒரு படத்தில் கூட வந்துட்டு கமிட் ஆகாமையே இருக்காங்க. அட, எந்த காலத்துலங்க இருக்கீங்க, இப்போ போயிட்டு ஹீரோயினாக நடிக்க முடியுமா சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.